நீ வந்து பாப்பி. சொல்லுங்க சார். நம்முடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன். இருங்க இருங்க, இப்ப வந்து மோகன் சி லாசரஸ் வந்து பேசினதுக்கான ஒரு விளக்கத்தை நம்ம ஃபாதர் வந்து சொல்றாரு, கேட்டுக்கோங்க. மோகன் சி லாசரஸ் பிரதர் வந்து தப்பா எதுவும் பேசல, எந்த மனுஷனையும் குற்றப்படுத்தி பேசல. ஏன்னா மனுஷனை சொல்ல சார், கோயில்களை பத்தி பேசல. இயேசு கிறிஸ்து யாருனாக்கா இந்த உலகத்துல மனிதனை படுத்த கடவுள் அவருதான். ஆனா சாத்தான் இருக்கான், தெளிவா இருக்கும். அதுக்கு அது யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கேளுங்க, அந்த சாத்தா இந்த உலகத்துடைய அதிபதி என்று சொல்லுது. உலகத்துல வந்து நம்ம வீழ்ந்து போன கூதல் தேவ சமூகத்தில் இருந்தவன் தேவனுக்கு விரோதமா கலகம் செஞ்சு வீழ்ந்துட்டான் சொன்னாக்கா அவருடைய உபதேசம் நிற்க முடியாமட்டே வீழ்ந்துட்டான். தேவனுக்கு காணக்கூடாதவன் சார். அவர் எங்கன்னா இருந்துகிட்டோம் சார், இவரையும் ஏன் கோயில வந்து அப்படி சொன்னார் சார்? கோயில் இந்த கோயில் அதான் ஒண்ணு புரிஞ்சுக்க பிரதர், எந்த மனுஷனையும் பத்தி அவர் பேசல சார். கோயில் சொன்னாரு சார், திருத்தணி சுப்பிரமணி கோயில் சொன்னாரு, அதுக்கப்புறம் கும்பகோணம் கோயில் சொன்னாரு. பேசுற தேவன் வந்து காணக்கூடாத ஒளியா இருக்கிறார், காணக்கூடாத ஒளியா இருக்கிற அவர் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் காணும்படியாக மனிதனாக அவதாரம் எடுத்து வந்து வழியை காட்டு போனார். ஆனா இந்த சாத்தா என்ன செய்யறான்னு சொன்னாங்க, கேளுங்க, சாத்தா என்ன செய்யறானாக்கா? அந்த சாத்தா யாருன்றத கொஞ்சம் சொல்லிட்டா நாங்க நல்லா இருக்கும். சாத்தான் அதான் ஐடென்டிஃபைவே. இவரு சொல்லும் போது அந்த வீடியோல கும்பகோணம் கோயில் சொல்லி இருக்காரு, திருத்தணி கோயில் சொல்லி இருக்காரு, டைரக்டா சொன்னாரு. கும்பகோணம் கோயில் அல்ல, திருத்தணி கோயில் அல்ல, காணக்கூடாத ஒளியா இருக்கிற அந்த இறைவனை வணங்க கூடாதபடிக்கு மனுஷனை தவறான பாதையில ஒரு உருவத்தை சொன்னா கொண்டு போகிற அத்தனையுமே சாத்தானுடைய வழிபாடுகள் தான் நானும் சொல்றேன். அப்ப எங்க மதம் வழிபாடு சாத்தானுடைய? சரி, அப்ப எங்க தர்மம் நாங்க சாமி கும்பிடுறது வந்து சாத்தானுடைய இது? கேளுங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்கீங்க? நான் என்ன கான்செப்ட்ல சொல்லி புரிஞ்சுக்கலையே? நீங்க சொல்றத பாத்து, கும்பகோணத்தில் சாத்தானின் அரங்குகளா கூடாரம் கட்டி இருக்கு அப்படின்னு மோகன் சி லாஸ்டர் சொல்லி இருக்கிறார். அப்ப கும்பகோணத்தில் சாத்தானத்தில் மட்டும் அல்ல, எங்கு சிலைகள் இருந்தாலும் மனிதனை பத்தி பேசவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், மனுஷன நேசிக்கிறதுனால சார். அப்ப எப்படி சார் உங்களுக்கு அன்பு இருக்கு? அன்புனா மத்தவங்களுக்கு வந்து சிலை வழிபாட்டுல ஒருத்தவங்க விருப்பாடு. சரி, இயேசு கிறிஸ்து மதத்துல சிலுவையை வச்சு சில கோயில்ல அவரை சிலுவையில தொங்க விட்டுருக்க மாதிரி வழிபாடுறாங்க. அப்ப அது எப்படி? அது கேளுங்க, சிலை வழிபாடு அது சிலை வழிபாடு தானே? சிலை வழிபாடு மாதா சிலை, சிலை வழிபாடு தானே? சிலை வழிபாடு எந்த வழியில் இருந்தாலும், எந்த வழியில் இருந்தாலும் அது கண்டிப்பா சாத்தான் தான். நீ இயேசு ஒரு உருவத்தை வச்சுட்டு இது இயேசு கிறிஸ்து அப்படின்னு கேளுங்க, ஒரு உருவத்தை வச்சுட்டு இது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றது கூட சாத்தானுடைய வழிபாடு தான். சொல்றேன், அந்த ஒரு மோட்டிவ்ல தான் அவரும் பேசினார். எங்களுக்கு வார்த்தை இருக்கு, ஒண்ணு புரியல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் ஆதியில தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அதான் கொஞ்சம் அந்த வார்த்தை மாம்சமாகி மிகப்பெரிய கோயில்கள், மிகப்பெரிய கும்பகோணத்துல 118 கோயில்கள் பாடல் பெற்றஸ்தலம் இருக்கு. அத்தனை கோயில் அவர் எங்களுடைய கோயில குறிப்பிட்டு சொல்றாரு சார். அவர் பேர் சொல்றாரு, திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில மிகப்பெரிய சாத்தானின் அரங்கன் இருக்காருல்ல, அது என்ன? திருத்தணில நாங்க சுப்பிரமணிய சுவாமி, நாங்க உயிரா அந்த காலத்துல கல் தோன்றா மல் தோன்றா காலத்திலே வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒவ்வொருத்துக்கும் ஒரு கடவுளை வச்சு இயற்கையை தெய்வமா வச்சு பஞ்சபூதத்தை வழிபட்டவங்க நாங்க. இப்படி நாங்க வந்து இங்க அரசாங்கம் பண்ணி கோயில் கட்டின் இருக்க இந்த நேரத்துல அந்த நாட்டுல அவங்க டிரெஸ் கூட போடாம இருந்தாங்க. எப்படி ஒரு அந்த காலத்துல ஒரு மனுஷனா அங்கிருந்து வந்தவங்க எப்படி இங்க வந்து இவ்வளவு இதுவா பேசலாம் சொல்லுங்க? நான் வந்து எந்த தவறாவும் நான் கேட்கல, நான் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். என்ன கேட்டேன்னா, நான் கேட்டது தவறா எதுவுமே பேசல சார். அந்த வீடியோல நீங்க வந்து எங்க கோயில் நாங்க என்னைக்குன்னா எந்த சர்ச்சை ஆச்சு, எந்த கோயில் ஆச்சு, வேளாங்கண்ணி மாதாக்கு நாங்கெல்லாம் போயிட்டு தான் வரவாண்டாம், நீங்க அந்த இடத்துக்கு வரக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது. அந்த ஏரியா போறோம் வரோம்,
ஒரு மத நல்லிணக்கணும்னா தெரியுமா, இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு. எந்த ஒரு விஷயத்திலயும் இன்னொருத்தவங்க மதத்தை வந்து நம்ம தப்பா பேசக்கூடாது. நாங்க யாருமே இன்னொரு மதத்தை தப்பா பேசுறது கிடையாது. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு இல்ல இல்ல, கிறிஸ்தவம் வந்து என்னைக்குமே யாரையும் யாருடைய மனதை புண்படுத்தும். அப்ப நாங்க சிலையை வழிபடுறோம், எங்களை வந்து சாத்தான வழிபடுறீங்கன்னு சொல்றீங்களே. கேளுங்க, அதாவது காண்கிற உன் சகோதரனுக்கு அன்பு கூறாதிருக்கிற நீ எப்படி காணாதிருக்கிறேன் அன்பு கூறுவாய் அப்படின்னு கேள்வி கேக்குறாரு. புரிஞ்சுக்க, இந்த வசனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டா போதிப்பாங்களே, யாருடைய மனசும் புண்படுத்தும்படியாக யாருமே இன்ன வரைக்கும் கிறிஸ்தவத்துல பேசவே இல்ல. சார் அப்ப அவர் பேசுனது புண்படுத்துறது இல்லையா? நான் சொல்லலாமா? அப்போ பெத்லகேம்ல அப்ப வந்து அந்த பிறந்த இடம் வந்து அது வந்து சாத்தான் அரங்கு, நாங்க சொல்லலாமா? அவர் பிறந்த இடம் அதுதானே, அப்ப சொல்லலாமா? நாங்க என்ன சொல்லி இருக்கிறோமா? இந்த சாந்தோம் சர்ச் இருக்குது, இங்க இருக்குது, எவ்வளவு சர்ச்சஸ் இருக்கு, இந்த சர்ச் எல்லாம் சாத்தான் அரங்கு நாங்க சொல்றோமா? ஆனா கோயில்களை மட்டும் இப்படி சொல்றீங்களே, சொல்லுங்க. விவாதம் சார், இது ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கோம், சொல்லிட்டா இது ஒரு கிளியர் ஆயிடும். இல்ல சார், அது அவரு கேட்டுட்டு தானே எடுத்தேன். வித் திஸ் பர்மிஷன் ஓன்லி ஐ ஹவ் டேக்கன், வித் திஸ் பர்மிஷன் ஓன்லி. இதுல தவறி அவரு பேசல, எந்த தவறும் இல்ல சார். அதாவது ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா அன்புதான், பேசுறதுனா எல்லாருக்கும் அன்புங்க. அதாவது நான் சொல்றேன்னு அன்பே சிவம்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். பிறப்பு ஒண்ணுதான், இருப்போம் ஒண்ணுதான். நான் இன்னைக்கு இருக்கவன் நாளைக்கு இல்ல. 2005 தான் கிறிஸ்துக்குள்ள கன்வெர்ட் ஆனேன். 2005 நான் கிறிஸ்துக்குள்ள கன்வெர்ட் ஆகுற வரைக்கும் பக்கா இந்து நான். நல்லா புரிஞ்சுங்க, உண்மையான ஒரிஜினலா மாறாமையே இருக்காங்க பாருங்க. வெள்ளக்காரங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு சாமியை தேடி வர இந்தியாவுக்கு வந்து வந்து சாமி கும்பிட்டு இருக்கான். இங்க இருந்து மாறிட்டு எங்களையே இங்க இருந்து மாறின நம்மளே அசிங்கப்படுத்தலாமா? நம்ம தாத்தா பாட்டி நம்ம அசிங்கப்படுத்தலாமா? உங்க தாத்தா இந்து தானே, அவங்க தாத்தா இந்து தானே, அவர் சாமி கும்பிட்டத நம்ம அசிங்கப்படுத்தலாமா? சொல்லுங்க, அவங்க வணங்கின கடவுளை நீங்க அசிங்கப்படுத்தலாமா? சரி ஓகே வாங்க. சரி நான் கேட்ட கேள்வி கடைசியா இருங்க சார். என்னுடைய பாரம் ஒண்ணு புரிஞ்சுங்க, என்னுடைய பாரம் ஒரு ஆத்மாவும் நரகம் போக கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வந்தாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படவும். மாறலன்னா நரகம் போயிடுவோம், மாறலன்னா நரகம் போயிடுவோம். அது கரெக்டா? இப்ப நீங்க நெத்தில கும்பு வச்சிருக்கீங்களா? ஓகே, வார்த்தைக்கு ஆப்போசிட் இந்த சாத்தா வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க. இந்த ஆத்மா வந்து கண்டிப்பா வந்து கரைபட்டு தேவனை பார்க்க முடியாதபடிக்கு ஒரு பிரிவை கொடுத்தான். ஓகே சார், அதனாலதான் காணக்கூடாத இறைவன் அவதாரம் எடுத்து 24 சொன்னீங்க, 24 எங்க போயிட்டாருன்னு, 24 வீட்டுல இருந்தாரு, 25 பிறந்து வந்தாரு. ஓகே சார், வந்தவர் நம்முடைய ஆத்மாவுக்காக நம்முடைய நம்முடைய மிருதங்கள் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினு அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இந்த சத்தியத்தை புரியாம தேடிக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு தேடி நிற்கிறாங்க. ஏன் தேடுறான்னு சொன்னாக்கா, தேவ சமூகத்திலிருந்து விழுந்தவன் யாருனாக்கா இந்த சாத்தான். அவன் என்ன பண்றான்னா, தேவனால் முன்புரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தேவன் கிட்ட சேர்ந்த போலனா நம்மள வந்து நரகத்துக்கு தான் போயிடுவான். அது கரெக்டா நீங்க சொல்றத பத்தி? கண்டிப்பா இயேசு கிறிஸ்து. ஆனா எங்க கடவுள்னா வந்து நாங்க கோயிலுக்கு போலனா கூட பரவாயில்ல, கன்ஃபார்ம்னா இல்ல, எங்க எல்லாரையும் காத்துட்டு இருப்பாரு அவரு. இங்க வந்தாதான் தருவோம், இங்க வந்தாதான் செய்வோம் அவர் என்னைக்குமே எங்க கடவுள் எதுவுமே சொல்றது இல்ல. இப்படி வந்து இது நீ என்கிட்ட வந்தாதான், நீ வந்து மதம் மாறினாதான், ஞானஸ்தானம் எடுத்தாதான் நான் உனக்கு செய்வேன்னா அது எப்படி சார் அதை ஒத்துக்க முடியும்? அதாவது நீ நான் வரலனா கூட எனக்கு முன்னாடி சொல்றது இல்ல. இப்போ நீ உதாரணத்துக்கு எனக்கு தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிச்சாதான் உங்க தாகம் அடங்கும். அதே போல இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை கழுவுங்கப்பான்னு வந்தாத்தான் அவர் வந்து அவருடைய அன்புக்குள்ள வர முடியும். ஏன்னா அவர் பரிசுத்தர், பரிசுத்தல வரமுதையாள பச்சைத்து சொல்லிட்டு என்னைக்கு வரா இருக்கும் சொன்னீங்க, அது மனுஷனுடைய ஆணவம் அவ்வளவுதான். மனுஷனுடைய இந்த ஆணவம் வந்து என்ன பண்ணுனாக்கா, அதாவது தேவனை தேட மாட்டோம். அதுவும் தேடி இருக்கேன், எங்க இதுல தேடி இருக்கேன், நிம்மதியா இருக்கேன் கடவுளுடைய அந்த அனுகிரகத்தினால.
நான் வந்து வந்து எங்க கடவுள் வந்து நீ என்ன கும்பல்னா ஒரு நாள் கோயிலுக்கு வரனாலும் சண்டே வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வரனாலும் உன்னை நான் இது பண்ண அப்படிலாம் எதுவுமே சொல்லல. நீ இப்படிலாம் நீ எப்பவுமே நெத்தில திருநீர் வெயின்னு சொல்ல. சாதாரணமா இருக்கிறாங்க எத்தனையோ பேரு, இப்படிலாம் எந்த ஒரு இதுவும் இல்ல. நீங்க சரியா இன்னும் புரிஞ்சுக்காத புரிஞ்சுக்கே பாக்குறீங்க, இதான் பிரச்சனை. கிறிஸ்தவத்தை வந்து திறந்த மனதோட நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். என்னோட அந்த வீடியோக்கு காரணம், சரி முடிச்சுக்கிறேன், என்னோட அந்த வீடியோக்கு காரணம் மோகன் சி லாசரஸ் கோயில்களை சாத்தான் கூடாருன்னு சொன்னாரு. அதுக்கு நான் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சேன், அதுக்கு நீங்க உங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருங்க. இது பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, புரியுதா? சோ உங்க பர்மிஷனோட இதை நான் இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், ஓகேவா? அது உங்க பர்மிஷன், எந்த எடிட் பண்ணாமே நான் வந்து இதை வந்து அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேரம்பாக்கத்தில் நம்மளுடைய அடியார் குழு வந்து ஒரு நான் வந்து மோகன் சி லாசரஸை குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து அந்த வீடியோ பதிவுக்கு ஏற்கனவே ஒரு ஃபாதர் வந்து எங்கிட்ட வந்து அவருடைய கண்டனத்தை விளக்கத்தை தெரிவிச்சிருக்காரு. இதை கேட்டுட்டு உங்களுடைய பதிவு எப்படின்றத ஷேர் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். நான் உங்களுடைய சிவரஞ்சன், தேங்க்யூ.